சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மின்ன கல்லுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மின்ன கல்லுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லுமியா சல்லுமியா கண்ணோ காரு பொடி முகமோ கெளுத்தி நின்று மனமோ சன்னார் துணி இது வில்லாங்கடா கையச்சிக்காதுடா அவர கவச்சமா பாலுடா இது வில்லாங்கடா கையச்சிக்காதுடா அவர கவச்சமா பாலுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்சி அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்சி அந்த கடல்ல கேளு அல்லைய சொல்லு தண்ணிய கேளு போது கதைய சொல்லும் சல்லோமியா சல்லோமியா. சங்கு தளத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கண்ணி பாடும் மச்ச கனி கொக்கு பொத்துக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கண்ணி பாடும் மச்ச கனி கொக்கு பொத்துக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்சி அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சி நீ புலம்ப போல மனக்கு பொருள் கட்டு மரத்தை போல சோமக்கோங்க சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மின்ன கல்லுடா வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா நாகரிக கோமாளி
பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணிய வான்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 மந்திரம் நமஸ்தே. லப குஸ்கா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அருமையான சாப்பாடு ஏற்பாடு. அப்படி சொல்லு சாங்கள. பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பற்ற விழா குழுவினர்களே மற்றும் நாடகத்தில் காண வந்திருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு வேசாபுரி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமோடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் இங்கு வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, மைசட் ஆள் வந்து ஒழுகிறாங்க. மைசட்டு மைசட்கார உள்ள வரணுமா? மைசட்கார அண்ணன் எல்லாரும் உள்ள போங்க, உள்ள ஏதோ கொடுக்குறாங்க. அவளை நாங்கள் எங்க குறிப்பு வந்துடுவா? அதனால வணக்கம் வந்தா அருமையான ரசிகர்கள், நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே அப்படி சிரிச்சோம்னா குடும்பம் சிரிச்சு போயிடும். அப்படி சொல்லி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான் சார். பொய். அது எப்படி சொல்றீங்க பொய்ன்னு? வருஷத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்க எந்த நோய் விட்டு போயிருக்கு? அப்படி நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. அப்படி என்னென்ன நோய்? சோறு அதிகமா தின்னா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, வாய்வு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, வாய்வு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு. அப்படி சொல்லுங்க. சிக்கன் சாப்பிட்டா சூடு, சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, கொழுப்பு வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, சீனி ஒரே தின்னா சுகரு, சுகரு. அப்புறம் மனுஷன் எதாத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். என்ன யோசனை சார்? வருஷம் வக்கை குளத்தை திம்பம் பார்த்தேன். அப்படி சூப்படியா? அதுவும் இப்ப கிடைக்கல. ஒரு மிஷின் மிஷினா கொண்டாந்து இறக்கிறாங்க. அந்த ஆளுங்க நம்ம வக்கையில கட்டினாங்களா 10 ரூபாயா?
நம்ம கட்ட சொல்லணும்னா 30 ரூபா 40 ரூபா நம்மளை கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிற இருக்கிறவரை நம்ம முன்னுக்கு வர முடியாது எப்பவுமே வாழ்க்கையில. ஆமா, நம்ம உழைக்கிறவங்களா அப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டியதா? கொள்ளை அடிக்கிறவங்களா ஒரு ரொக்கமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு 1 ரூபா 2 ரூபா கூட வச்சுட்டோம்னா நம்ம மேல ஆப்பு வைப்பாங்க. எல்லா லக்களையும் பிரச்சனை இருந்தால் மனுஷன் வாழ்றதே பிரச்சனை தான். ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி, ஒரு ஒரு ஆளாக 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயமில்ல, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கலோ அவ்வளோ பொறுமையாக நாடக செஞ்சிருப்பமாக இருக்கும். வாங்க வாங்க. சப்போஸ் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று ஸ்ரீ ஆலவந்த பிடாரியம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண கலரங்கில் வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறுகிறது. அம்மனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறுகிறது. மறைந்த ஊராட்சி மன்ற தலைவர் வி.ஆர். ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சகலந்த கண்ணாடி கூட நான் கொடுக்குறேன். இந்த பொன்னாடையை பப்புனாக நடிக்கும் அண்ணன்வர்களுக்கு போட்டு கார்த்திக் ராஜா அவருக்கு இங்கே வரும் மேடைக்கு படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தவது எனக்கெல்லாம் போர் எடுத்துருங்க, ஏன்னா உருவம் தள்ளிக்கிட்டே போகுது. கத்துக்கிட்டு குளிக்கணும்னா ஒரு பக்கம் இங்கிட்டு கேப்பு தெரியுது. எங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் டி.ஆர். மணிகண்டன் அவருக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. அவங்க குடும்பத்தின் சார்பாகவா? டி. தியாகராஜன் வேம்பனூர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆர்மோனிய கலையரசு மணிகண்டன் அவர்களுக்கு தியாகராஜன் குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. கைதட்டு கைதட்டு கைதட்டி உற்சாப்பு கச்சேரினா கைதட்டிய நாடாமனா வெறுப்பா உட்கார்ந்துருக்கிய. மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடையை சேர்ந்து ஏ. விநாயகமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தக்கூடிய தியாகராஜன் குடும்பத்தினர் சார்பாக ஆடவன் மாஸ்டர் அன்புனார் குமார் அவர்களுக்கு தியாகராஜன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு அப்பா கோபால் அவர்களுக்கு தியாகராஜன் குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. அருமையான துண்டு மாலையெல்லாம் போட்டோம்னா கிடா விட்டுற மாதிரி கலட்டி வச்சுட்டு போக வேண்டியது. சத்த இரு மாப்பிள பைசட்டுக்கு போட்டுங்களா அப்ப ஆண்டவர் ஒளிபெருக்கி உரிமையாளர் அன்புனார் அவர்களுக்கு தியாகராஜன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒத்து பெருமைப்படுத்திய தியாகராஜன் குடும்பத்தாரர்கள் வேம்பனூர் அத்தனை அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி, விழாக்குழுவருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். அவங்க வர வர போட்டு ரொம்ப பொன்னாடி. வேம்பனூர் கிராமத்தில் நடக்கும் நாடக நடிகர் நடிகைகளுக்கு என் தகப்பனார் சார்பாக நினைவாக ஏ. தியாகராஜன் மகன் தயாளன் அவர் எல்லாத்துக்கும் பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார். ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவித்த எங்கள் பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்திய தியாகராஜன் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கணும். அன்று பப்புக்காரன் பேசிக்கிட்டே இருந்தா சுத்தப்பட்டு வராது. நான் வளர்த்த தம்பியெல்லாம் உங்களாம் யார் தெரியுமா? இவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். சி கைமுட்டி மெம்பர்கள் இந்த உட்காந்துருக்க பாருங்க தம்பி, யார் தெரியுமா? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி அவர் பக்கத்து உட்காந்துருக்க பாரு மொட்டை, யார் தெரியுமா? இவன் தான் சடேச்சா. அடிச்சாம் பாரு சட சட சடன்னு மூத்த இருந்தே வேற என்ன அடிக்க போறேன்?
அவர் பக்கத்துல தம்பி உட்கார்ந்து எவ்வையார் தெரியுமா, இவன் தான் கங்கூலி சரியே தக்குமால வச்சிருந்தாலு இந்த இருக்கா தம்பி இவையார் தெரியுமா, இவன் தான் லோனி சி டோனி. அவளை தான் தம்பி இப்பெல்லாம் நல்லா சிரிப்பேன் சந்தோஷமா இருப்பேன். காலையில பள்ளிக்கூடம் போன வச்சுக்க 9 மணி 10 மணி ஆக்சிடென்டோட அழுகிற நானும் அது மாதிரி பண்ணால் தானே. அப்புறம் 12 மணி பேக்க தூக்கி வலிக்கிற இதை போட்டு சுத்திக்கிட்டே தீர்வேன் நம்ம குரூப்பு. அதனால நாடகம் விடுகிறவரை ரொம்ப சிறப்பா இருக்கும், பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஒரு ஒரு கலைஞரையும் பொறுக்கி பொறுக்கி முன்னிட்டு அந்த ஆலவந்த பிடாரியம்மாளை வணங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிடுமா. ஹலோ பட்டாம்பூச்செடி சாமி பாட்டு இந்த குடும்பத்தோட வெம்பனூருக்கு வருவோம், இந்த குறைகள் எல்லாம் ஆள வந்த பிடாரி அம்மன் சொல்வோம், இந்த குறைகள் எல்லாம் ஆள வந்த பிடாரி அம்மன் சொல்வோம், குடும்பத்தோட கோயிலுக்கு வருவோம் வருவோம், இந்த குறைகள் எல்லாம் பிடாரி அம்மன் சொல்வோம், குடும்பத்தோட காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, அவளை வந்தா புடாரி அம்மன் நினைப்போ, அவளை வந்தா புடாரி அம்மன் நினைப்போ, குடும்பத்தோட குடும்பத்தோட பெரிய மனுஷன் சாப்பிடாங்கிற பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், நேற்றுகள் என செலுத்தி நாம மணி கட்டுவோம், கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ் பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீருந்திருப்பாரி வரும். பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பது கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசப்பட்டு வரும்.
நடிப்பு செவேந்தன், அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜி வி செங்குட்டன் அவர்கள் வருகை வரையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதையும் உரையாடி குயில் போட்டு குயிடும் கோகில பாணி அன்பு சோறு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு ஊட்டி வரும் மன்னாருடைய சேர்ந்து எஸ் அபிராமி அவர்கள் வருகை மறையிலே பள்ளியா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு ஊட்டி வரும் அன்பு தம்பி இரட்டையாரத்தை சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இறங்கும் வரையிலே நாரதரா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆர்மோனிய கலையரசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் புதுக்கோட்டையைச் சேர்ந்து டி ஆர் மணிகண்டன் அவர்கள் இறங்கும் வரையிலே ஆர்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அருமையாசித்த அன்பு சோர்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு டீயே 20 ரூபா விற்கிறாங்க. சரி பார்த்து எனக்கு அன்பளிப்பத்து பெருமைப்படுத்திய அன்பு எனக்கு நன்றி. இன்னொரு என்ன சாமி பாட்டை பாராட்டி வேமனூர் சாமி பாட்டை பாராட்டி நான் அடிப்பேவல இந்த காசை வாங்கும்னே நாங்கள் படுற பாடு. அப்பா துறை சார்பாக அன்பளிப்பத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்பமே வளர்த்த ஐயா மிருதங்க சக்கரவர்த்தி அன்பனார் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் இறங்கும் வகையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் சேர்ப்பார்கள். Thank you.
ரசித்து அனுப்புனார்கள் என்றார். நன்றி. ஹலோ ஆடியோ காரூர் லட்சுமி ஆடியோவுக்கு மைச்சட்டு மணிமாறன் வினயபரிசிக்கு 20 ரூபா அம்பளிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கைதட்டி உற்சாகம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இசைக்கலைஞரை போராட்டுறது வர அவ்வளவுக்கு ரசிச்சிருக்காங்க, அதான் முக்கியத்துவம். அண்ணன் சார்பாக, வினயமூர்த்தி அண்ணன் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். தயவு செய்து நான் சொல்றேன், 2 நிமிஷம் கேளுங்க. ஹலோ, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாடகத்தை நீங்களே கெடுத்துடாம, பப்புனுக்காரனே முக்காவாசி கெடுத்துருவேன், நீங்களும் கெடுத்தீங்கன்னா அப்புறம் நாடகமா என்ன? தயவு செய்து அமைதியா இருங்க. நாடா இப்ப தெல்ல பிச்சப்பட்டி அழகர் பவர் ஆடியோஸ் மிருதங்கத்துவான் விநாயகமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு ₹30 அன்பளிப்பு கொடுத்து இசைக்குழுக்கு பெருமை சேர்த்துக்க. ஏதோ மூடுறாங்க, இந்த பிராந்திக்கடை மூடுறாங்க, முண்டா பயிருங்க அவங்க வீட்டில் எதோ விழுக பழைய அருமையா இந்த அன்புனார் நன்றி. ஆண்டவர் மாஸ்டர் அன்புனார் புதுகையை சேர்ந்த குமார் அவர்கள் ஆண்டவர்கள் சேர்ப்பார்கள். அவர்கள் பல பல நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சு கொண்டு சிறந்த முறையில் சீன அமைத்திருக்கு சீன் கமேனி அறிஞரன் சீன் சுரிமை ஏ தருண் புதுக்கோட்டை அன்புலங்கள் என்றார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகையின் நடன பேரணி புதிக எம்பி பிரகதீஸ்வரி அவர்களை விரங்கமடைகளை டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும் நீ எப்படி டான்ஸுக்கு எப்படி பாட்டு படிப்பேன்னு. சரிப்பா, இந்த பிள்ளைக்கு படிக்கிற ஊர் ஊர அன்னைக்கு தண்ணிக்கு வந்தா வந்து முத்தம் கொடுத்தா ஒண்ணுமே அதை மட்டும் செய்ய முடியுங்கிற. அன்னைக்கு ஒரு நாள் டான்ஸ் பேர சொல்லுதனை மேல் சோதனை அன்னைக்கு கிளட்டு முண்டையா வந்தது. உன் கதை உள்ள எனக்கு தெரியும், மற்றும் உங்கள் உண்ணா என்று ஆளுங்க உள்ள ரொம்ப கடுப்பாகிற மாதிரி தெரியுது. பணியாச்சு, நம்ம ஏன் காசு விடிஞ்சா காசு நம்ம உள்ள விட்டு அடுத்த ஆள் டயத்தை நம்ம ஏன் அறுத்துக்கிறனே போயிட்டு டக்குன்னு வர சொல்லிடுவான். உங்கள் முன்னா என்று உங்கள் அன்பையை வாசிவரை காத்து கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் திரையத்துறை சேர்ந்து கார்த்திக் ராஜா கொத்தனார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை பழைய தொழில எப்பவுமே மறக்கப்படாத வாழ்க்கையில். எப்படி கொத்தனாரியா, இந்த கொத்தனார் வேலையில இருந்து நம்ம நாடாத்துக்கு இன்னைக்கு கூட கொத்தனார் வேலை பார்த்தே வந்தேன். காலையிலையும் போய் வீட்டில் வேலை தான் பார்க்கணும் சொல்லிக்கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இனிதே தொழில் நன்றி நன்றி. சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவோம். ஊனையூர் ஹோட்டல் பேரை நோல போட்டு
கல்பனா ஹோட்டல். நான் சாப்பிடையில பேர் பார்க்க மாட்டேன், எனக்கு சோறு தான் முக்கியம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு விழாக்குள்ள இருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது சமயம் பொதுமக்கள் அனைவரையும் திரளாக வருகை தந்து நாடகத்தின் கண்டுகளுக்கு அன்புடன் அழைக்கொண்டு இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வேம்போடு கிராமம் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒலிபரிக்க அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலிபரிக்க அமைத்திற்கு ஒலிவலி அமைப்பு ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் வேம்போடு உரிமை ராசு போன்ற ஒரு நல்ல செக்ஸி பாட்டு. தன்னன் தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூகமாது. தன்னன் தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாக. எனது சொந்த பாடல், நானே தயாரித்து நானே பாடிய பாடல், பொங்கலுக்கு வெளியீடு பண்ணிய பாடல். பாடிரா சத்தியே தபாரே ஊர் சுத்தியே, பாடிரா சத்தியே ஊர் சுத்தியே, பாரே பாரையிலே மாறி கொடுத்தே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும்
செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓஹோ செத்தாலும் என்ன பொத்த வேணும். அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை அப்போல, அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை அப்போல, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட, பத்தாள் சேர்த்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினது புஞ்சேளானே, பண்ண புஞ்சோளதானே, இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினது புஞ்சேளானே, பண்ண புஞ்சோளதானே, பெருந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் உஞ்சானே, பண்ண புஞ்சோனானே, இறைச்சில காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும், கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கூனே, சேலை கட்டி இறைச்சதன் நீ சக்கரையாயினிக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயின்கும். அந்த ஆகாயத்தை அப்போட அந்த உண்மையில கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் புஞ்சானே, பண்ண புஞ்சோனானே, அக்க கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் புஞ்சானே, பண்ண புஞ்சோனானே, வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் புஞ்சேளானே, பண்ண புஞ்சோளானே, பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே, காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே, மயிரகமும் சேலே மனசுக்குள்ள விரியும், எழுத்த சேல திரி விளக்கு போட்டாயறியும், வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயறியும். அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை அப்போல, அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை அப்போல, தொட்டில் கட்டி தூங்க தூணி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட, பத்தாள் சேர்த்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். ராணி ஆடியோஸ், வண்ணாரப்பட்டி ஏ புதுப்பட்டி,
அண்ணா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனது சார்பாக இந்த இசைக்குழுவின் சார்பாக நன்றினா. விழா கமிட்டியாளர்கள் எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு டீ கொண்டு வாங்கண்ணா தயவுசெய்து. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்து அன்புக்கும் நான் தந்து அப்பன்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணில் வீரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தூப்பு குயிலாக பாடி பண்பாடி இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.